ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதி கண்ணம்மாவில் செமையான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி கண்ணம்மாவில் எடுத்ததுமே இன்றைக்கி கண்ணம்மா அந்த சாங், அதாவது காலா படத்தில் வரும் இல்லையா, ஸோ அந்த சாங் செம்மையாக வந்துட்டு ஒரு பீஜியமோட போடுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணம்மா வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ வந்து மயங்க நிலமையில தான் இருக்காங்க. ஸோ அந்த மயக்கத்தில் வந்துட்டு கண்ணம்மா வந்து பார்க்குறாரு பாரதி. பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்கோட கண்ணம்மாவோட கையை பிடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து கையை பிடிக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணம்மா அப்படின்ற சாங் வந்து ஓடிட்டே இருக்கு. ஸோ அந்த சாங்கோடய கூட பாரதி என்ன யோசிக்கிறாரு கண்ணம்மா பார்த்து அப்படின்னா, கண்ணம்மா நீ வந்து நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சிருக்கேன். நீ வந்து என்ன தான் எனக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும், என்ன தான் எனக்கு நீ கஷ்டம் கொடுத்துருந்தாலும், நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் நினச்சதில்லை. உன் குழந்தையோட நீ நல்லா இருந்துக்கோ கண்ணம்மா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அவருக்குள்ளேயே அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்கோட அவர் பேசிட்டு இருக்காரு. அடுத்ததான் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வெண்பாவை காட்டுறாங்க. வெண்பா வந்துட்டு துர்கா ஒருத்தன் தான் பிரச்சனை, இவன் ஒருத்தனை சரி கட்டினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், இவன் நம்மளை பற்றி எடுத்து வச்சிருக்க வீடியோஸ் எல்லாம் எப்படியாவது அழிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு லேடியை வச்சு அவங்க ரொம்ப கன்சீவாக இருக்க மாதிரியும் ரொம்ப பயங்கரமான ட்ரபுளில் இருக்க மாதிரியும் காமிச்சு, இவங்க உயிரை நான் காப்பாற்றணும் அப்படின்னா நீ வந்துட்டு எல்லா வீடியோஸும் டெலீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி துர்கா கிட்ட வந்து ஒரு இது வைக்கிறாங்க. ஸோ அந்த கோரிக்கைக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் உயிரை தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, சரி ஓகே நான் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், நீ வந்துட்டு அந்த அவங்கள மட்டும் காப்பாற்றிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா வீடியோலாம் டெலீட் பண்ண பிறகு நம்மளுடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் பண்ணது எல்லாமே ட்ராமா, அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி தான், ஸோ அவங்கள வச்சு தான் இந்த ட்ராமா ஃபுல்லாக நான் பண்ணேன்னு சொன்ன உடனே அவருக்கு சரியான காண்டாகுது, செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஸோ கண்டிப்பாக துர்கா வந்துட்டு இந்த விஷயத்த சாதாரணமாக விட மாட்டாரு, வெண்பா வந்து வச்சு செய்ய தான் போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, பாரதி வந்து துளசிட்ட கேட்குறாரு, என்ன பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி எதுக்கு, ஆமாம் ஒரு ப்ரெக்னன்சியில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது அவர் யோசிக்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கூலாக விட்டுறாரு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான், இவர் வந்து அட்டன் பண்ண ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ணம்மாவோட ப்ரெக்னென்ட் டைமில் தான் அவங்களுக்கு தான் வந்து இவர் டெலிவரி பார்த்தாரு. ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம், பட் அதை பற்றிலாம் யோசிக்கல. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இவங்க என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்களும் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. உடனே அந்த காட்டின உடனே பார்க்குறாரு, என்ன இந்த டேப்லெட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த நோயை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியா விஷயத்தை யோசிக்கிறாரு. பட் இதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், மேபி வந்துட்டு இவர் தான் எழுதி கொடுத்துருப்பாரு, பட் எல்லா டேப்லெட்ஸும் வேறு மாதிரி இருக்கும், வெண்பா மாற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை அப்போயாவது யோசிச்சிருக்கலாம், பட் ப்ரிஸ்கிரிப்ஷன் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரதியும் அந்த மாத்திரையெல்லாம் தூக்கி குப்பத்தொட்டியில் எரிஞ்சிட்டு நான் வேறு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சரி ஓகே உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கண்ணம்மா ரொம்பவும் ஒரு லவ்வோட பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாரு. ஆனால் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கடுப்பாகுது, ஐயோ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து தான் தொலைஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை கடுப்பேற்றுறாங்க. ஏன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நம்மளை எவ்வளோ நாள் இழுத்தடிக்கிறாங்க, எவ்வளோ லவ்வோட இவ்வளோ ஒரு கேரிங்கோடு இருக்கிற ஒரு ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளுக்குள்ளே வந்து டிவியை பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்கு வெளித்தறிச்சின்னு தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட நன்றி.